ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடி வளர்ச்சியை தூண்டித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதில் நான் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. வெறும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த பொருளை நம்ம சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே நம்ம முடி வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தை ஒரு மாதம் நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்கள் முடி வளர்ச்சியை வந்து யாராலுமே தடுக்க முடியாமல் அப்படியே காடு மணிக்கு வளர்றதுக்கு இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன், இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த டயத்தில் யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பாருங்கள். அப்போ தான் இதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் முடி வளர்ச்சியை தூண்டித்தரக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு வரப்ப உங்கள் அந்த சொட்டை தலை, முடி உதிர்வு, முடி கொட்டுதல் பிரச்சனை, ஈர்ப்பேன், பொடுகுன்னு எல்லா பிரச்சனையுமே நீக்கி நம்ம முடியை நல்லா பாதுகாக்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்காக நான் எடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு முடியை நல்லா தூண்டித்தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வந்து இந்த வெந்தயத்தில் அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த வெந்தயத்தை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். வெந்தயம்னா இதில் வந்து ஹைலைட்டான பொருள்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தை நம்ம அந்த ஹேர் ஆயில் கூட சேர்த்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப முடியில் இருக்கக்கூடிய அந்த முடி வளர்ச்சியை தூண்டி முடியில் அந்த ஸ்கேல் பகுதியில் வந்து பொடுகு தன்மை, அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காக தான் நான் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கக்கூடியது கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த தோட்டத்தில் இருந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு இப்போ கருவேப்பிலையை பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை வந்து முடியை கருமையாக்கி நம்ம முடி வளர்ச்சியை தூண்டித்தரதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் வந்து கருவேப்பிலையுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, நெல்லிக்காயோட பொடி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினலாக கிடச்சேன். இப்போ கருவேப்பிலை வந்து எனக்கு ஒரிஜினலாக கிடச்சனால நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ நெல்லிக்காய் எனக்கு கிடைக்கல, அதை பொடி ஃபார்மில் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம முடி வளர்ச்சியை தூண்டித்தரது மட்டும் இல்லாமல் நம்ம முடியை நல்லா லாங்காக வளர வைக்கிறக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து பாருங்கள், இந்த செடி வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டைரெக்டாகவே காட்டுறேன், இந்த மணிக்கு ஒரு வெள்ளை கலரில் தான் இருக்கும். இதிலே மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி கூட இருக்குது, அது வந்து மஞ்சள் கலரில் அந்த பூ இருக்கும். அதுவும் நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வேப்பிலை பொடி. இந்த வேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா நம்ம முடியில் இருக்கக்கூடிய அந்த பூச்சி ஒரு விதமான வெள்ளைத்தன்மை, பேன், பொடுகு இது எல்லாத்தையுமே நீக்கி நம்ம முடியை பாதுகாக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் வேப்பிலை பொடியும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் வந்து நான் சேர்ப்பேன். அது என்னங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வெந்தயத்தை வந்து நான் எனக்கு வந்து வெந்தய பொடி கிடைக்கல, அதனால தான் நான் வெந்தயத்தை டைரெக்டாக எடுத்து வந்திருக்கேன். கருவேப்பிலை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஆயில் கூட. இப்போ வெந்தயத்தை வந்து நம்ம பொடி பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் நைட்டே நல்லா ஊற போட்டு வெந்தயத்தை எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லை, நீங்கள் ஊறப்போட மறந்துட்டீங்க, எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா இந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பண்ணுறனால நான் அப்படியே டைரெக்டாக பொடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக இருக்கணும். தண்ணி எது இருந்தாலும் நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் நமக்கு தேவையான இப்போ ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறனால இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை நான் வந்து பொடி பக்குவத்தில் வந்து இப்போ வந்து நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடி ஃபார்மில் அந்த வெந்தயத்தை நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து எடுக்கக்கூடிய பொருள் வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோகோனட் ஆயில். இந்த கோகோனட் ஆயிலை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நான் எடுத்து வச்சுட்டேன். அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு.
அதில் நம்ம கொஞ்சமாக இப்போ என்ன சேர்த்துக்கோ, நான் வீடியோக்காகனால நான் கொஞ்சமாக தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் போதும். எண்ணெய் சேர்த்தாச்சு இல்லையா, இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதை எண்ணெய் வந்து ப்ரீஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அடுப்பை நான் ஆன் பண்ணிட்டேன், ஸ்லோலேயே வச்சுக்கோங்க. இப்போ தான் எண்ணெய் சூடாகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு இல்லையா. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த நெல்லிக்காய் பொடி எடுத்துருந்தோம் இல்லையா, இப்போ அந்த நெல்லிக்காய் பொடியை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த டேபிள் ஸ்பூனில் கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இப்போ இந்த எண்ணெய் கூட வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அந்த நெல்லிக்காய் பொடி எடுத்துருந்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா சேர்த்துட்டேன். இப்போ அந்த நெல்லிக்காய் பொடியும் இது கூட சேர்ந்து நல்லா ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. இது நல்லா ப்ரீஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து இந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ வந்து இது நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் வந்து இதை உரிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் பொடி வந்து நல்லா அது கூட கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கருப்பு கலரில் மாறிடுச்சு இல்லையா. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கருவேப்பிலையும் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் தள்ளி நின்றே சேருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெடிக்குது டப்பு டப்புன்னு. பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையுமே நான் சேர்த்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருந்தேன், இந்த அளவுக்கு எண்ணெய்க்கு அந்த அளவுக்கு போதும். இப்போ பொடி ஃபார்மில் எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா ப்ரீஹீட் ஆகி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பொறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கருவேப்பிலை வந்து. இந்த பக்குவத்தில் இருக்கிறதுல நம்ம வந்து வேப்பிலை பொடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேப்பிலை பொடியவும் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வேப்பிலை பொடியும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வேப்பிலை பொடியும் நான் சேர்த்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ அது எல்லாமே சேர்த்து நல்லா ப்ரீஹீட் ஆகி வரட்டும் நமக்கு. பார்த்தீங்கன்னா பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இங்கே கருவேப்பிலை வந்து நல்லா பொறிஞ்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம நல்லா வெயிட் பண்ணுவோம், அப்போ தான் எண்ணெய் பொறிஞ்சு நம்ம தலையில் அப்ளை பண்ணக்கூடிய பதத்துக்கு இது வந்து ரெடி ஆகும். நல்லா பொறிஞ்சிருச்சு. இந்த பக்கத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெந்தயத்தோட பேஸ்ட்டு, அதையும் நம்ம இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்குது. இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்தாச்சு, அதுவும் சேர்ந்து இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சு நம்ம தலையில் அப்ளை பண்ணுற பதத்துக்கு அது இன்னும் வெந்தயம் வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்கணும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்பப்போ ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து நல்லா கொதிச்சு நம்ம தலையில் அப்ளை பண்ணக்கூடிய பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து தினமும் நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே உங்கள் தலைமுடியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீக்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் இப்போவே பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருவாதீங்க. இது கொஞ்சம் நேரம் இறக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே நான் சொன்ன மணிக்கு அந்த 1 மாதத்தில் முடி நல்லா வளர்ந்து முடி நல்லா தரையவே தொடுற அளவுக்கு தூண்டி கொடுக்குறக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ண அந்த பொருட்களை வந்து நான் சொன்னக்கூடிய பதத்தில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா முடி வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை பாருங்க இன்னும் நல்லா பொறிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம்னா அந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் ஆயிரும். பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சு இல்லையா. இதை நான் சொன்ன பக்குவத்தில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.